என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் இயக்குநர் பெருமக்களே, தயாரிப்பாளர்களே, கலைஞர்களே, ஊடகங்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி அன்பர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்து பேசும்போது எல்லாருமே அப்பா 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 பாரதிராஜர் ரொம்ப ரொம்ப முதிய மூத்து. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பேண்ட் சட்டையெல்லாம் டைட்டாக போட்டு பார்த்து வரலான்னு பார்த்தா மறுபடி இப்படி சொல்லி இப்போ ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுறதே கிடையாது. தமிழ் திரையுலகில் வசந்தமான ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போனான். நியாயமான வேதனை. தரமான இயக்குநர்கள் அதிகமாக தமிழில் வந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தரமான படங்கள் அதிகமாக வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் தான். அது அதனுடைய அடிப்படையான காரணம் அவர்களுக்கு புரியல, ஏன் கிடைக்கல அப்படின்னு. இப்போ நான் கூட போய் சேர்மனாக இருந்து ஒரு பெரிய சண்டை போட்டு தான் வாங்கினேன் ஒரு 7 படத்துக்கு. அங்கே இருக்கவங்க நான் வேற, இங்கிருந்து அனுப்பவும் சரியாக இருக்க வேண்டும். அது நாம் இருக்கிற சில சூழல் சரியில்லை. அதுக்கு ஒரு பெரிய திறவுகோள் இருக்கிறது. அந்த திறவுகோளை போட்டு திறந்துடலாம், அப்படி திறக்கணும்னா உடைக்கலாம். தமிழ் சேம்பர்னு ஒன்று இருந்தால் தான் தமிழ் தெரிந்தவன் அதில் உட்கார்ந்து கொண்டு தமிழ் படங்களை அனுப்ப முடியும். இதெல்லாம் பல வருஷமாக சொல்லி பார்க்குறேன். யார் யாரோ உட்கார்ந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சு வேண்டிய 12 விருது கேரளா, 9-11 விருது ஆந்திரா, அதில் ஒரு 9-10 விருது கர்நாடகா. தமிழுக்கு கேவலம் பேர் கூட நம்ம சரியாக தெரியல, ஒரே ஒரு விருது. எவ்வளவு படங்கள் தரமான படங்கள் வந்தது, ராம் படம், வெற்றி மாவன், மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பொருள், இதெல்லாம் நியாயம். வசந்தமாலனுடைய அந்த ஒரு தேனாவும் கிளாஸ் ஃபில்ம் மேக்கர். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அதற்கு திறவுகள் இருக்கிறது. நேரம் வரும் பொழுது அழைப்பேன், ஆயுதங்களோடு வாங்க. நல்ல தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், விநியோகத்தில் கிடைப்பது கஷ்டமாக கொஞ்சம் அதில் இசகுபிசு இருக்கு. ஆமாம், சாக்ரடிஸ் ஏதோ லைட் ஹவுஸ் தேடிட்டே இருப்பாங்க, என்ன தேட நல்ல மனுஷனை தேடணும். அது மாதிரி இந்த விநியோகத்தில் அப்படி தேடினா லைட்டு போட்டு தேடினதில் வந்தவர் ரவி, லிபரா ரவி. நான் உத்தாரமாக ஒரு 45 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். முழு கதையும் அப்படி அவருடைய முழு கதை தெரிஞ்சு கஷ்டமாக இருக்கும். நிறைய மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு ரசனையோடு திரையுலகிற்கு வருகிறார்கள், அவர்களை சூறையாடி விடாதீர்கள். இதான் என்னுடைய. அவர் அற்புதமான மனிதன். உடம்பு எவ்வளவு பெருசு இருக்கு, அதை காட்டிலும் மனசு பெருசு. இது சம்பாதிக்கணும்னு அந்த வரல, நீங்கள் அப்ராட்ல உட்காந்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அவருக்கு ரசனை எப்பவுமே என்ன தேடினா கூட நமக்கு அடிப்படையில் ஒரு ரசனை அதை ஃபுல்ஃபில் பண்ணும். அதுதான் இப்போ அவர் உட்காந்து இல்லை லாபம் நஷ்டம் பார்ப்பதில்லை. இட்ஸ் எ கிரேட் மேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிய படியாக இருக்கும். அது ஐங்கரனாக இருக்கட்டும், அடுத்த சாட்டையாக இருக்கட்டும், வெற்றி அது உனக்கு நிச்சயம் உண்டு. இதில் இயக்குனர் நம்ம ரவி அரசு பார்த்தேன், ரொம்ப ட்ரைலர் போட்டேன், ஐ இம்ப்ரெஸ். கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குமே தவிர, வயலன்ஸில் எப்பவுமே கொஞ்சம் நான் நெருடுவேன். ரொம்ப அற்புதமாக அவன் வயசுக்கு இது 2வது படமா, 2nd ஃபிலிம், இட்ஸ் குட் கிரேட். இதுக்கப்புறம் இதில் ஹீரோ நம்ம குழந்தை ஜீவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அவன் ஒரு கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லுவேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கு புக்கு ரயில் ஒரு குழந்தை
அந்த பாட்டை நம்மளை கொண்டு போய் யார் பாடியதுன்னு கேட்க வச்சு. அப்போ தான் இந்த மாதிரி ரகுமானோட காவல் ஓஹோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வளர்ந்து விட்டான். குப்பு குப்புன்னு வந்தால் மியூசிக். நானும் போய் அண்ணன் கொடிக்கு உட்காந்து மியூசிக் பண்ணேன். இது அவனுக்கு எவ்வளவு அவ்வளவு ஞானம் இருக்குது இந்த வயசில் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்லுவேன், நீ கடவுளுடைய குழந்தை தான். இப்போ பார்த்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நடிகனாகி ஃபைட்டராகி டான்ஸராகி பிக்சர் தான் பண்ணுது. டான்ஸ் எங்கே கற்றுக்கிட்டு இல்லை, அதை அப்படி பண்ணிடுவேன் நான். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, உன் வயசுக்கு மீறிய சாதனைகளை அதிகமாக செய்துருக்கேன். ஏன்னா வயசுக்கு மீறின சாதனை அவெல்லாம் புது வாழ்க்கையில் வர்றான் போகிறான், அது வேற. கலை உலகத்தில் எதையுமே நீ குறைச்சி செய்யலை. உன் பாடல்களாக இருக்கும், உன் நடிப்பாக இருக்கும், உன் மனசு கூட ரொம்ப அற்புதமான பையன். அதே மாதிரி ஹீரோயின் புது சினிமலுக்கு நல்ல வேலை வந்தோன்னு அது வாட்டுக்கு மைடியாஷுன்னு இங்கிலீஷில் ஏதாவது பேசுமோ, எங்கே இருந்துட்டு நான் இறக்கிருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளே இல்லாமல் போகுது. நல்ல வேலை அந்த பிள்ளை தமிழ் பேசு, அப்பா அப்புறமா நல்லா தமிழ் பேசு, நம்ம தான் ஹீரோ அப்படின்னு. உனக்கும் வாழ்த்துக்கள்மா. இதில் இசையமைத்தவர்கள் எல்லாம் ஓகே. என்ன சொல்கிறது, வசந்த மகளுக்கு பதில் சொல்லிட்டோம்னா ஐயோ பார்த்தீங்களா, தயாரிப்பாளர் விட்டேன் கணேஷ் சார். இது வந்து என்னென்னா, படம் போட்டு எடுக்கும்பொழுது வியாபார சிந்தனை இல்லாமல் சின்ன இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இது ரிஸ்கான இது. நல்ல படங்கள் வர்றது கொண்டு போய் சேர்க்க முடியலை. அது ஒரு ஏழு பேர் கையில் மட்டும்தான் திரையுலகம் இருக்குமா இருக்குது. அதெல்லாம் மாற்றம். ஏன்னா மிக ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸு, மக்களை எஜுகேட் பண்ணுறது ஃபிலிம், அதுக்கு ஒரு பெரிய சமுதாய பொறுப்பு இருக்குது. அதை செய்வோம். அனைவரும் கூடிய விரைவில் இன்றைக்கி இருக்க ஃபிலிம் கவுன்சில், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு மாற்றத்தை நோக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக சில விஷயங்களை அது ஜெயிச்சு வந்தாச்சு. இன்னும் பல விஷயங்களை பண்ணி தமிழ் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அது விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தணும். இல்லைன்னா நம்ம காரணம் போயிடும். இது மாதிரி எதுவும் பேசுவேன். என்னென்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை இங்கே பேச அழைத்ததற்கு நன்றி.